வெல்கம் டு பஞ்சரை. பஞ்சரையில் நீங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறது கஜூர். கஜூருக்கு தேவையான பொருட்கள் அரிசி மாவு, கோதுமை மாவு, தேங்காய் திருவியது, ஏலக்காய் தூள், கசகசா, வெல்லம், இது எல்லா பொருட்களும் நம்மளுக்கு இப்போ தேவையான பொருட்கள்னு பார்த்தோம். இப்போ வெல்லம் என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு அதை பாகு எடுத்து வச்சுக்கிறோம். வெல்லத்தை பாகு லைட்டாக அது வந்து கரைகிற பதத்தில் இருந்ததுன்னா போதும், கரைஞ்சிருந்ததுனாலே போதும், இந்த கம்பி பதம்லாம் எடுக்காதீங்க. வெல்லம் வந்து கரைஞ்சிருக்கணும், அப்போ தான் அதில் மண் இல்லாமல் நம்ம வடிகட்டி எடுத்துக்க முடியும். இப்போ அரிசி மாவு, அதுக்கப்புறம் கோதுமை மாவு, தேங்காய் திருவுனது. தேங்காய் திருவுனதில் வந்து உங்களுக்கு பத்த பத்தையாக வந்திருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பத்தையாக இருக்கிறதெல்லாம் எடுத்துருங்க. திருவுன தேங்காய் ஒண்டி போடுங்க, போட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏலக்காய் தூளும் இருக்கு இல்லையா, அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி பிணைஞ்சிக்கோங்க. என்னடா உப்பு போடலையேன்னு பார்த்தீங்கன்னா, சில வெள்ளங்களில் வந்து உப்புத்தன்மை இருக்கிறது இருக்கும், அதனால தான் நான் இது போடல. உப்பு வெள்ளம் இருக்கா என்ன ஏதுன்றது பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போட்டுக்கோங்க. இனிப்பு பலகாரம் செய்கிறப்ப எப்பொழுதுமே ஒரு சிட்டிகை உப்பு போட்டுவிட்டோன்னா அந்த இனிப்பு வந்து தூக்கலாக தெரியும். நான் இதில் இப்போது வெள்ளத்தையும் வடிகட்டி ஊற்றிட்டேன். வெள்ளத்தை வடிகட்டி ஊற்றுங்க. வெள்ளத்தில் எப்படியாக இருந்தாலும் அந்த மண்ணுன்றது இருக்க செய்யும், அதனால் அதை வடிகட்டி ஊற்றிட்டு தேவையான அளவுக்கு வடிகட்டி ஊற்றி நல்லா மாவாட்டம் பிணைஞ்சிருங்க. நல்லா மாவாக பிணைஞ்சு உருண்டை உருட்டி வச்சுக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் உருண்டை ஊட்டி வச்சுட்டு அதை என்ன பண்ணுங்கள், சப்பாத்தி கட்டையில் வச்சு நல்லா தேய்ங்க. தேய்ச்சிட்டு இது மேலே இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, கசகசாவை போடுறீங்க. கசகசா வந்து மேலே தெளிச்சுட்டு திருப்பியும் சப்பாத்தி கட்டையை வச்சு ஒரு தேய் தேய்ங்க. கசகசாவையும் மேலே நல்லா தூவிட்டு நல்லா ஒரு தேய் தேய்ச்சிக்கோங்க. நல்லா தேய்ச்சிட்டு அதை நல்லா தட்டிட்டு நல்லா தேய்ச்சிக்கோங்க. அப்போ தான் வந்து நம்மளுக்கு கசகசா பிரியாமல் அதில் நல்லா ஒட்டி இருக்கும், நம்ம சாப்பிட்றப்பவும் நல்லா டேஸ்ட் இருக்கும். இப்போ உங்களுக்கு இதை என்ன பண்ணுங்கள், கத்தி எடுத்து விருப்பமான டிசைனில் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, கட் பண்ணிக்கோங்க. இல்லை கட்டர் இருந்ததுனாலும் கட்டரை வச்சும் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு விருப்பமான ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. இதோட திக்காக இருந்ததுன்னா இன்னும் நல்லா இருக்குங்க, டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும். இந்த சைஸ் போதுன்றவங்க இப்படி பண்ணிக்கோங்க, ஆனால் ஆக்சுவலாக இதோட கொஞ்சம் திக்காக இருந்ததுன்னா நல்லது. இதை எண்ணெயில் எல்லாமே செஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், எண்ணெயில் எண்ணெய் நல்லா சூடாகிட்டோடையும் எண்ணெயில் போட்டு பொரிச்சிடுங்க. பொன்னிறமாக பொரிச்சிடுங்க. இது நல்லாயிருக்கும், பிஸ்கெட் மாதிரி டேஸ்ட்டாகவும் இருக்கும், சாஃப்டாக கடிக்கிறதுக்கு. உங்களுக்கு கிறிஸ்பியாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் டாக் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்ல ஒரு ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ், சூப்பராக இருக்குங்க. செஞ்சு பாருங்கள். மறக்காமல் இந்த பார்த்துட்டு செஞ்சு பார்த்துட்டு உங்களோட லைக்ஸை எங்களுக்கு கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களோட கமெண்ட்ஸையும் எங்களுக்கு கொடுங்க. தேங்க்யூ. வெல்கம்.